நெக்ஸ்ட் வந்து நம்ம பார்க்கக்கூடியது 10th மேத்ஸ். இப்போ பார்த்துட்ருக்குறோம் லாஸ்ட் வீடியோனுடைய கண்டினியூஷன். இப்போ கொஸ்டின் நம்பர் 12 பாரு. எஃப் மற்றும் ஜி என்ற இரண்டு சார்புகளும் எஃப்னுடைய ஆர்டர்டு பேர் வந்து கொடுத்துருக்கு. இந்த வரிசை ஜோடி ஜியினுடைய வரிசை ஜோடி என கொடுக்கப்பட்டால் இந்த எஃப் சர்க்கிள் ஜி இது வந்து இதனுடைய வீச்சகம் வந்து நம்ம கண்டுபிடிக்கணும். இப்போ இந்த எஃப்பும் ஜியும் நான் இங்கே எடுத்து எழுதியிருக்கேன். இதில் பார்த்தீங்கன்னா இப்போ இது இது வந்து எக்ஸ் அப்படின்னா இது என்னவா இருக்கும், இது எஃப்எஃப்எஸ், இது எக்ஸு, இது எஃப்எஃப்எஸ். இது நமக்கு தெரிஞ்சதான் எக்ஸு, இது எஃப்எஃப்எஸ். அதே மாதிரி இது எக்ஸு எஃப்எஃப்எஸ். இரண்டாவது வர்றது நிழல் உரு. எக்ஸ் அப்படிங்கிறது முன் உரு, இது நமக்கு தெரியும். அதே மாதிரி இது எக்ஸ்னா இது என்னது ஜிஆஃப்எக்ஸ். இது எல்லாமே நமக்கு தெரிஞ்சது. ஜிஆஃப்எக்ஸ் அப்படிங்கிறது நிழல் உரு, இது ஜிஆஃப்எக்ஸ். ஃபங்க்ஷன் ஜியில் இருக்கிறதுனால அதை வந்து நம்ம ஜிஆஃப்எக்ஸ் அப்படின்னு சொல்லி கேட்டு எழுதுகிறோம். கொஸ்டினில் கொடுக்கப்பட்டது நம்ம என்ன கண்டுபிடிக்கணும், எஃப் நாட் ஜியினுடைய இந்த வீச்சகம் வந்து நம்ம கண்டுபிடிக்கணும். ஃபஸ்ட்டு எஃப் நாட் ஜியை கண்டுபிடி. ஸோ எஃப் நாட் ஜி இங்கே ஃபஸ்ட் இங்கே என்ன இருக்குது, ஜீரோ இருக்கு இல்லையா. ஸோ எஃப் ஆஃப் ஜி ஆஃப் ஜீரோ வந்து எழுதிக்க. ஸோ தட் இஸ் ஈக்குவல் டு எஃப் ஆஃப் ஜி ஆஃப் ஜீரோ அப்படின்னா இதனுடைய இது இது தான் டூ இல்லையா. ஏன் அப்படின்னா இங்கே இங்கே ஜீரோனா இது வந்து ஜி ஆஃப் ஜீரோ, இது ஒன் அப்படின்னா இது ஜி ஆஃப் ஒன், இது டூ அப்படின்னா இது ஜி ஆஃப் டூ. தென் இங்கே மைனஸ் ஃபோர் அப்படின்னா இது வந்து ஜி ஆஃப் மைனஸ் ஃபோர் அப்படின்னு அர்த்தம். இங்கே செவன் அப்படின்னா இது ஜி ஆஃப் செவன் அப்படின்னு சொல்லி அர்த்தம். அப்போ அடுத்தது நீங்கள் கண்டுபிடிக்கிறது எஃப் ஆஃப் டூ. எஃப் ஆஃப் டூ அப்படின்னா என்ன, இங்கே டூ இருக்குது, அப்போ இது என்னது எஃப் ஆஃப் டூ, அப்போ இங்கே ஜீரோ. அப்படி இதனுடைய ஆன்சர் வந்து ஜீரோ. ஸோ ஒரு ஆன்சர் வந்து நம்ம கண்டுபிடிச்சிட்டோம். அடுத்தது எஃப் நாட் ஜி ஆஃப் நெக்ஸ்ட் என்ன கண்டுபிடிக்கணும், இப்போ ஜீரோ கண்டுபிடிச்சிட்டோம், நெக்ஸ்ட் வந்து ஒன் கண்டுபிடி. ஒன் ஈக்குவல் டு எஃப் ஆஃப் ஜி ஆஃப் ஒன், தட் இஸ் ஈக்குவல் டு எஃப் ஆஃப் ஜி ஆஃப் ஒன் என்ன, ஹியர் இது வந்து ஜி ஆஃப் ஒன். ஸோ ஜீரோ இங்கே இங்கே என்ன எழுதுறோமோ அதனுடைய நெக்ஸ்ட் எலிமெண்ட் இங்கே வந்துடும். ஸோ எஃப் ஆஃப் ஜீரோ, எஃப் ஆஃப் ஜீரோ இங்கே ஜீரோ இங்கே இருக்குது, அப்போ எஃப் ஆஃப் ஜீரோ என்ன ஒன்று, இது ஜீரோ, இது வந்து எஃப் ஆஃப் ஜீரோ, இது டூ, இது எஃப் ஆஃப் டூ, இது த்ரீ, இது எஃப் ஆஃப் த்ரீ, இது ஃபோர், இது எஃப் ஆஃப் ஃபோர், இது ஃபைவ், இது வந்து எஃப் ஆஃப் ஃபைவ் அப்படின்னு சொல்லி அர்த்தம். ஸோ எஃப் ஆஃப் ஜீரோ, எஃப் ஆஃப் ஜீரோ என்ன ஒன்று. ஸோ அடுத்ததும் கண்டுபிடிச்சிட்டோம். நெக்ஸ்ட்டு வந்து எஃப் நாட் ஜி ஆஃப் ஜீரோ ஒன்று, நெக்ஸ்ட் என்ன கண்டுபிடிக்கணும் டூ. ஸோ தட் இஸ் ஈக்குவல் டு எஃப் ஆஃப் ஜி ஆஃப் டூ. ஸோ தட் இஸ் எஃப் ஆஃப் வாட் இஸ் ஜி ஆஃப் டூ, ஜி ஆஃப் டூக்கு ஃபோர் இல்லையா, அப்போ இங்கே ஃபோர், ஏன்னா டூனா அது ஜி ஆஃப் டூ வந்து ஃபோர் ஈக்குவல் டு எஃப் ஆஃப் ஃபோர். எஃப் ஆஃப் ஃபோர் எங்கே இருக்குது, இது 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 ஃபோரா, ஃபோர்னா எஃப் ஆஃப் ஃபோர் இது டூ, அதான் இங்கே கீழே எழுதியிருக்கோம் பாரு ஃபோரு, இது இஸ் எஃப் ஆஃப் ஃபோர், எஃப் ஆஃப் ஃபோர் வந்து டூ. ஸோ ஹியர் யூ ஆர் ரைட்டிங் டூ அப்படின்னு சொல்லி எழுதிக்கிறோம். ஸோ இந்த ஆன்சர் வந்து டூ வந்து கரெக்டு. நெக்ஸ்ட் என்ன கண்டுபிடிக்கணும், எஃப் நாட் ஜி ஆஃப் ஜீரோ கண்டுபிடிச்சிட்டோம், ஒன் கண்டுபிடிச்சிட்டோம், டூ கண்டுபிடிச்சிட்டோம், நெக்ஸ்ட் வந்து மைனஸ் ஃபோர். ஸோ மைனஸ் ஃபோர், ஸோ திஸ் இஸ் எஃப் ஆஃப் ஜி ஆஃப் மைனஸ் ஃபோர் ஈக்குவல் டு ஜி ஆஃப் சாரி எஃப் ஆஃப் மைனஸ் ஃபோர் என்ன இங்கே இருக்குது, இங்கே இருக்குது, அப்போ அதனுடைய இமேஜ் வந்து இங்கே இருக்குது, இது வந்து நிழல் உரு, அப்போ இந்த ரெண்டு எடுத்து எழுதிக்க. ஸோ வாட் இஸ் எஃப் ஆஃப் டூ, இங்கே டூ எங்கே இருக்குது, இது டூ, எஃப் ஆஃப் டூ வந்து ஜீரோ, அப்போ இந்த இடத்துல வந்து ஜீரோ அப்படின்னு சொல்லி எழுதிக்கலாம். அப்போ இந்த ஆன்சர் வந்து கரெக்டு. நெக்ஸ்ட்டு எஃப் நாட் ஜி ஆஃப் இங்கே மைனஸ் ஃபோர் கண்டுபிடிச்சா அடுத்தது வந்து செவன். ஸோ செவன் ஈக்குவல் டு எஃப் ஆஃப் ஜி ஆஃப் செவன். ஸோ வாட் இஸ் ஜி ஆஃப், இது செவன்னா ஜி ஆஃப் செவன் வந்து இந்த ஜீரோ இல்லையா. ஸோ இங்கே எஃப் ஆஃப் ஜீரோ ஈக்குவல் டு வாட் இஸ் எஃப் ஆஃப் ஜீரோ, இது ஜீரோ, எஃப் ஆஃப் ஜீரோ என்ன ஒன்று. ஸோ இந்த இடத்துல ஒன் அப்படின்னு சொல்லி எழுதிக்கலாம். ஸோ இந்த ஆன்சரை கலெக்ட் பண்ணிக்கலாம். இப்போ நம்ம என்ன எழுதணும், வீச்சகம் வந்து வேணும் இல்லையா. ஸோ வீச்சகம் அப்படிங்கிறது இந்த ஜீரோ தென் ஒன் டூ,
ரெண்டு டைம் ஜீரோ வரப்போ ஆன்சர் இப்படி எழுதக்கூடாது, 0 1 2 0 1 இந்த மாதிரி. ஏன்னா செட் அப்படிங்கிறப்போ நம்ம வந்து எல்லாமே வெவ்வேறான உறுப்பு அப்படி தான், கணங்கள் அப்படின்னாவே வெவ்வேறான உறுப்புகளை தான் நம்ம எழுதணும். ஸோ இதை நம்ம ஒன் டைம் தான் எழுதணும். ஸோ இது இந்த மாதிரி எழுதக்கூடாது. ஸோ திஸ் இஸ் த கரெக்ட் ஆப்ஷன். ஸோ இந்த நம்ம க்வெஸ்சனில் விச் இஸ் த கரெக்ட் ஆப்ஷன், 4 இஸ் த கரெக்ட் ஆப்ஷன்.